ஒரு மனிதன் கபரிலே வைக்கப்பட்ட பிறகு அவனுடைய தோழர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி சென்ற பிறகு அந்த மையித்தானவர் அவர்கள் நடந்து செல்கின்ற அந்த காலனி ஓசை, அந்த செருப்பு சப்தத்தை கூட அந்த மையித்து கேட்கிறார். எல்லோரும் திரும்பி சென்ற பிறகு அந்த கபருக்கு இரண்டு மலக்குகள் வந்து இறந்து போன அவரை அமர வைக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்கிறார்கள், மா குந்த தகூல் ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்து, இவர்கள் விஷயத்திலே நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், என்ன நம்பிக்கை கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். யார் உண்மையான மூமினாக இருந்தாரோ அவர் சொல்வார், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலு, இவர்கள் அல்லாஹுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்வார். அப்போது அந்த மையத்திற்கு சொல்லப்படும், இதோ நீ பாவியாக இருந்தால் நரகத்திலே உன்னுடைய தங்குமிடம் என்னவாக இருக்குமோ அதையும் நீ பார். ஒருவேளை நீ சரியான பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் நரகத்திலே இதுதான் உனக்கு இடம் என்று நரகத்தினுடைய அவருடைய தங்குமிடமும் காண்பிக்கப்படும். அந்த மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹத்தாலா அந்த நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்து சுவனத்திலே இந்த இடத்தை உனக்கு தந்திருக்கிறான். அவர் இரண்டையுமே பார்ப்பார், நரகத்தையும் சொர்க்கத்தையும். யார் காஃபிராக முனாஃபிக்காக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வார்கள், லா அத்ரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, மக்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். மலக்குகள் அவனை பார்த்து சொல்வார்கள், லா தரைத, நீ அறியவும் இல்லை, வலா தலைத, நீ குர்ஆனை ஓதவும் இல்லை. அதற்கு பிறகு இரும்பினால் ஆன சம்மட்டியால் அவருடைய இரு காதுகளுக்கு மத்தியிலே அடிக்கப்படும். அதன் மூலம் அவர் கடுமையாக சத்தமிடுவார். அந்த சத்தத்தை மனிதர்கள் ஜின்னுகளை தவிர அனைவருமே கேட்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஹதீஸிலே வருகிறது, ஒரு மையித் அடக்கப்பட்ட பிறகு கருப்பு நிறத்தில் நீல நிறத்தில் இரண்டு மலக்குகள் வருவார்கள். ஒருவருக்கு முன்கர் என்றும் இன்னொருவருக்கு நக்கீர் என்றும் சொல்லப்படும். வந்து அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வி கேட்பார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய ரசூல் என்று பதில் சொல்லிவிட்டால் அந்த மலக்குகள் சொல்வார்கள், இப்படித்தான் நீ பதில் சொல்வாய் என்று எங்களுக்கு தெரியும். பிறகு அவருடைய கபரானது 70 முழத்திற்கு விரிவாக்கப்படும், விசாலமாக ஆக்கப்படும். அவருடைய கபர் ஒளிமயமாக ஆக்கப்படும். அவரிடத்திலே நீ உறங்கு என்று சொல்லப்படும். அவர் சொல்வார், என்னை திருப்பி என் குடும்பத்தாரிடம் அனுப்புங்கள், எனக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்ததை நான் அவர்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்வார். மலக்குகள் சொல்வார்கள், இல்லை, அல்லாஹ் மக்களை கபரிலிருந்து எழுப்புகிற நாள் வரை நீ உறங்கு என்பதாக சொல்வார்கள். முனாஃபிக்காக இருந்தால் அவன் சொல்வான், மக்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவ்வாறே நானும் பேசிக் கொண்டிருந்தேன், எனக்கு இந்த நபியை பற்றி எதுவும் தெரியாது என்பதாக சொல்வார்கள். அப்போது பூமிக்கு ஆணையிடப்படும், இவனை நெருக்கு என்பதாக. பூமி அவனை நெருக்கும், அவனுடைய விலா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகும் அளவிற்கு அவன் அவ்வாறே மறுமை நாள் வரை வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸிலே வருகிறது, ஒரு மூமின் அடக்கம் செய்யப்படுகிற போது அவன் தொழுத தொழுகைகள் அவனுடைய தலைக்கு அருகில் வந்திருக்கும். அவனுடைய ஜகாத் வலப்புறத்திலும் அவனுடைய நோன்பு இடப்புறத்திலும் அவனுடைய இதர நல்லறங்கள் எல்லாம் அவனுடைய பாதங்களுக்கு அருகிலும் இருக்கும். மலக்குகள் அவனுடைய தலை அருகிலே வருவார்கள். அப்போது தொழுகை சொல்லும், இவனை தண்டிப்பதற்கு எந்த வழியையும் நான் விடமாட்டேன், இவன் தொழக்கூடியவனாக இருந்தான் என்று தொழுகை சொல்லும். இவ்வாறே நோன்பு சொல்லும், இவனை தண்டிக்க நான் விடமாட்டேன், ஏனென்று சொன்னால் இவன் நோன்பாளியாக இருந்தான். இப்படி எல்லா அமல்களும் அவனுக்கு சாட்சி சொல்லும், அவர் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னித்து கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக.